எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நேற்று நடந்த ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கமல் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பயங்கர கண்டனம் வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி எஜுகேஷன் அப்படிங்கிறத வந்து அது வந்து பயங்கர இம்பார்ட்டண்ட், ஒரு பேசிக் எஜுகேஷன் அப்படிங்கிறத வந்து சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் மேலே வந்து விழுந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ நேற்று எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்துச்சு. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்து கன்வே ஆகலை. இப்போ இருக்கிற இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை வந்து பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் தான். ஸோ அவங்க வந்து தவறான வழியில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. இப்போ வந்து படிக்காதவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் மாதிரி நிகழ்ச்சியில் இருக்காங்க. ஸோ படிக்காதவர் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸே வந்து ஹோஸ்ட் பண்ணுறாரு, ஒரு பெரிய நடிகராக இருக்காரு, அதனால் வந்து படிக்க வேண்டாம், நமக்கு வரலல்ல, அது எதுக்கு படிச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டாச்சு வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு சென்டென்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் போனது அப்படிங்கிறது வந்து நிறைய மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொதிச்செழுந்துட்டாங்க. ஸோ பேசிக் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் தான். விஜித்ரா வந்து கரெக்டாக தான் வந்து பேசியிருக்காங்க. ஸோ கமல் சார் வந்து இத்தனை பேர் பார்க்கக்கூடிய ஒரு ஷோவில் அதனுடைய நெசசிட்டியை வந்து பார்த்திங்கன்னா சொல்லாமல் விட்டுட்டார். ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒளிபரப்பு இருக்கே வந்து கூடாது. ஸோ இந்த மாதிரி ஷோஸ் வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணணும். இந்த மாதிரி வந்து கதைகள் வந்து பார்த்திங்கன்னா கட்டிக்கிட்டு பயங்கரமாக வந்து பேசிட்டு கடைசி ஒரு படிப்புக்கான ஒரு முக்கியத்துவத்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்காம வந்து விட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து வந்துச்சு. ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்ககிட்ட ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கமல் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய ஸ்டாண்டு இன்னும் வந்து கொஞ்சம் பேசியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. அதாவது படிப்பு படிக்காதவர்கள் அப்படிங்கிறதை தாண்டி அதை பற்றி இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து படிக்கலைன்னா கூட வரலைன்னா கூட கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எல்லா வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் மாதிரி ஒரு பேக்கப் இருக்கிற ஒரு வீடாக இருக்காது, ஜோவிகா மாதிரி ஒரு பேக்கப் இருக்கிற வீடாக இருக்காது. நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா படித்தா தான் அவங்க வந்து அடுத்த தலைமுறையை எந்திரிக்க முடியும், அந்த மாதிரிலாம் வந்து சுச்சுவேஷனில் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான அந்த ஒரு விதையாக எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்க தான் செய்கிறது. அதை வந்து நம்மளால் வந்து மறுக்கவே முடியாது. ஸோ இதை கமல் சார் இந்த மாதிரி ஒரு ஷோவில் வந்து சொன்னது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதலும். ஸோ கமல் சார் வந்து அடுத்து இதை இனிமேல் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது, இது முடிஞ்சு போயிடுச்சு. பட் இந்த மாதிரி ஒரு ஷோவில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே தவறான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அப்போ நம்ம படிக்கலாம் பெரிய ஆயிடலாம் அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ஷனில் வந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல். ஸோ இவன் வந்து விஜித்ரா வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க, அதையும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வந்து வெளியே நிறைய பேர் படித்து என்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க இருப்பாங்க, எனக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி அந்த கிளாரிட்டி வந்து விஜித்ரா கிட்ட இருந்துச்சு. அடுத்து ஜோவிகா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆட்டிடியூட் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இவங்களுக்கு என்னமோ மெச்சூரிட்டி இல்லை, இவங்க வந்து சென்ஸ் இல்லை, நான் போலீஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா 2 மணிக்கெலாம் போய் சண்டை போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் வந்து பேசி அதை வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்போ படிக்காதவங்களாம் இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க அந்த ஷோஸ் பார்க்குறவங்க வந்து தவறான பாதையில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து பண்ணுறேன். ஸோ கமல் சாருக்கு வந்து இப்போ கண்டிப்பாக வந்து மெசேஜ் போயிருக்கும், ஆஹா என்னடா இத்தனை பேர் வந்து நமக்கு எதிராக வந்து பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி. அடுத்து பிரதீப் பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசி ஆகணும். ஸோ பிரதீப் வந்து மக்களின் ஆதரவு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அவரே வந்து யோசிச்சு அழுதுகிட்டு ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த வட்டம் ஃபஸ்ட்டு சேவ் ஆகி அவருக்கு வந்து மக்கள் ஆதரவு இருக்குது அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து பண்ணிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெளியே வந்துடுவார். ஆனால் ரொம்ப ஒரு மென்டல் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரியாக்ட் பண்ணுறார் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது பிரதீப் பொறுத்த வரைக்கும். அடுத்து இந்த பவா செல்லதுரை, இவரை பற்றி நம்ம பேசியே ஆக வேண்டும். இவரும் கமல் சாரம் இருக்கிற வரைக்குமே ஒரு அரை மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கிடலாங்க, சரியா அரை மணி நேரம் ஒதுக்கிடலாம், அவங்க அதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நீங்கள் கவனிச்சிங்களா, பவா செல்லதுரை வந்து பெண்கள்லாம் வந்து வெளியே வாங்க வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு, அறுப்படிலேருந்து வெளியே வாங்கன்ட்டு. இப்போ என்னென்னா படிப்பே முக்கியம் கிடையாது அப்படின்றாங்க, அப்புறம் எப்படி அவங்க வெளியே வருவாங்க? பேசிக்காக ஏதாவது இருந்தால் தானே அவங்க ஏதாவது படித்து வெளியே வருவாங்க. அப்புறம் காமராஜர் பேசின அந்த கல்வியின் முக்கியத்துவத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பவா செல்லதுரை அவர்கள் வந்து கல்வியும் வேணாம் ஒரு மண்ணும் வேணாம்னு சொன்னவர்கிட்ட கமல் சார் வந்து ஒரு கண்டிப்பு கூட வந்து பண்ணலையே அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து வருத்தமான ஒரு விஷயமாக இருந்தது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம், அது வரைக்கும்.